இன்னைக்கான வீடியோல ஒன் பீஸ் சீரிஸோட தேர்ட் எபிசோட பார்க்க போறோம். மொதல் ரெண்டு எபிசோட நீங்க பாக்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிட்டு வந்துருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். தேர்ட் எபிசோடோட ஸ்டார்டிங்ல 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை காமிக்கிறாங்க. ஒரு குட்டி பையன் கடற்கொள்ளையர்கள் வந்துட்டாங்க, எல்லாரும் ஓடுங்க கடற்கொள்ளையர்கள் வந்துட்டாங்கன்னு கத்து கத்துன்னு கத்திட்டு அந்த கிராமத்துல இருக்க மொத்த பேர்த்தையும் பயமுறுத்துறான். ஆரம்பத்துல அந்த கிராமத்துல இருக்க மக்கள் இவன் சொல்றதெல்லாம் நம்பி அவங்கவங்க வீட்டுக்குள்ள போய் லாக் பண்ணிக்கிறாங்க. ஆனா இவன் சொன்ன எதுவுமே உண்மை இல்ல. தினம் தினம் இதே விஷயத்தான் இவன் பண்ணிட்டு இருக்கான். இவனுக்கு இதே வேலையா போச்சுன்னு சொல்லி அந்த கிராமத்துல இருக்க மொத்த பேரும் இவனை பத்தி முழுசா புரிஞ்சுக்கிறாங்க. 7 வருஷம் கழிச்சு இப்ப பிரசன்ட்லயும் இவன் இதே வேலையை தான் பாத்துட்டு இருக்கான். இவன் பேரு ஊசாப். ஊசாப் அந்த இடத்துல எப்பவும் போல கடற்கொள்ளையர்கள் இதான் நம்ம கப்பல்ல மாட்ட போறேன்னு சொல்றான். நீ நினைச்சிட்டு இருக்க மாதிரி நான் உன் டீம் இல்ல. அதே மாதிரி இந்த கொடியவும் என் கப்பல்ல நான் பறக்க விட அனுமதிக்க மாட்டேன்னு ஹீரோயின் சொல்லிடுறான். அந்த பக்கம் ஜோரோ அவன் கேபின்குள்ள இருந்து வெளியே வர அவங்க கிட்ட நம்ம ஹீரோ இந்த கொடி எப்படி இருக்கு, இதை நம்ம கப்பல்ல பறக்க விடலாமான்னு கேட்க, உன்னோட கொடி யூனிக்கா தான் இருக்கு, ஆனா நான் கடற்கொள்ளையர்களை வேட்டையாடக்கூடியவன், இந்த கொடியெல்லாம் பறக்க விட கூடாதுன்னு சொல்லிட்டு உள்ள பாத்ரூம் லீக் ஆகுதுன்னு நினைக்கிறேன், தரையெல்லாம் தண்ணியா இருக்குன்னு ஹீரோயின் கிட்ட சொல்ல, நம்ம கப்பல்ல எங்கடா பாத்ரூம் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவசர அவசரமா உள்ள போனான். தர ஃபுல்லா நனைஞ்சிருக்கு. ஹீரோயின் பயங்கரமா ஷாக் ஆயிட்டு அந்த மேப்பை ஓரமா வச்சுட்டு கீழே சீக்கிரட்டான ஒரு டோர் ஒன்னு இருக்கும்ல, ஹீரோயின் கூட அந்த இடத்துல போனை மறைச்சு வச்சிருப்பாள். அந்த டோரை ஓபன் பண்ணி உள்ள இருக்கவ குட்டி போன் எடுத்து காதல வச்சு பார்த்தா அந்த போன் ஒர்க் ஆகல. மொத்தமா அதோட கதை முடிஞ்சு போச்சு. ஹீரோயின் கடுப்பாயிட்டு அங்கிருந்து வெளியே வந்துட்டு என்னடா பண்ணி வச்சிருக்க, கப்பல் மூழ்கிட்டு இருக்கடான்னு ஜோரோ கிட்ட கேட்க, நான் என்ன பண்ணேன், நான் ஒண்ணும் பண்ணலையேன்னு ஜோரோ சொல்றான். கையில 3 வாளை வச்சுட்டு சுத்திட்டு இருக்க, நீ தான் எங்கேயாவது உடைச்சிருப்பன்னு ஹீரோயின் சொல்ல, நீ திருடி தானே, நல்ல போட்டா திருட மாட்டியா, இதுக்கெல்லாம் நீ தான் காரணம்னு ஜோரோ சொல்றான். ஹீரோ அந்த இடத்துல சண்டை போடாது கோபியும் இதே கப்பல்ல தான் இருக்காங்க. ரெண்டு பேரும் இந்த இடத்துல பாய்மரத்தோட கயிறு இழுத்து கட்டிட்டு இருக்காங்க. சரியா கட்டலன்னு சொல்லி கோபி அந்த கட்டை மறுபடியும் அவுத்து கட்ட ஹெல்மெப்போ செம டென்ஷன் ஆயிடறான். கோபி கூட வம்பிழுத்து சண்டை போடுறதுக்காக தயாரான். இந்த டைம்ல அட்மிரல் கார்ப் அந்த இடத்துல வந்துட்டு இந்த கட்டை கட்டினது யாருன்னு கேட்க, ஹெல்மெப்போ இவன் தான் சொல்லி கோபிய கோர்த்துட்டுறான். அவர் அந்த இடத்துல கொஞ்சம் முறைக்கிற மாதிரி முறைச்சிட்டு சூப்பரா கட்டிருக்க, என் கூட வான்னு உள்ள கூட்டிட்டு போறாரு. அதே மாதிரி அங்க இருக்க இன்னொரு கயிறு எடுத்து ஹெல்மெப்போ கையில கொடுத்துட்டு முதல்ல வெறும் கயிறை கட்டி பழகு, அதுக்கப்புறம் பாய்மரத்தை இழுத்து கட்டலாம்னு சொல்லிட்டு அங்கிருந்து உள்ள போயிடுறாரு. அந்த பக்கம் போன எபிசோட்ல ஒரு கிளவுன் பைரட்ட காமிச்சாங்கல்ல, அவன் தலைக்கு 1.5 கோடி பவுண்டி இருக்கு. இத அந்த கிராமத்துக்குள்ள வந்திருக்க ஜோரோ பார்த்ததும் அந்த கோமாளியோட தலைக்கு இவ்வளவு பெரிய பவுண்டியா, இந்த பிரச்சனையில மட்டும் நான் சிக்கலனா இந்நேரம் செட்டில் ஆயிருப்பேன்னு சொல்றான். ஹீரோவும் ஹீரோவோட டீமும் இந்த கிராமத்துல ஏதாவது கப்பல் கிடைக்குமான்னு பாக்குறதுக்காக ஆளுக்கு ஒரு டைரக்ஷன்ல பிரிஞ்சு போயிடறாங்க. இந்த பக்கம் அந்த கிளவுன் பைரேட் பக்கிய காமிக்கிறாங்க. அவன் அந்த இடத்துல ஒவ்வொரு பாக்ஸா ஓபன் பண்ணிட்டு அவன் உடம்போட ஒவ்வொரு பாகத்தையா எடுத்து மாட்டிட்டு இருக்கான். இந்த டைம்ல அந்த இடத்துல ஒரு கடற்கொள்ளைய வந்து பக்கியோட பேரை சொல்லி கூப்பிட, இவன் பேரை சொல்லி கூப்பிட்டதும் பக்கி டென்ஷன் ஆயிட்டு ஒத்த கால நொண்டிக்கிட்டே அவங்க கிட்ட போக, கடைசியா ஓபன் பண்ண பாக்ஸ்ல தான் இவன் இன்னொரு கால் இருந்திருக்கும், அது ஆட்டோமேட்டிக்கா வந்து இவன் உடம்போட அட்டாச் ஆயிருது. ஆப்போசிட்ல இருக்க பைரட் அருளாங்கொண்ண கூப்பிடுறாரு, ஒழுங்கா என் கூட வந்துருன்னு கூப்பிட, உன்னோட இஷ்டத்துக்குலாம் நான் வரமாட்டேன்டான்னு சொல்லிட்டு பக்கி அந்த இடத்துல அந்த பைரட்டை அட்டாக் பண்ண ட்ரை பண்ண அவன் ஓட்டி வந்து இவன் மூஞ்சியோட சேர்த்து ஒரு அடி அடிச்சிடறான். அவன் அடிச்ச அடியில பக்கி நாக் அவுட் ஆக அந்த கடற்கொள்ளையன் பக்கிய தூக்கிட்டு போயிடறான். இந்த கிராமத்துல ஒரு இடத்துல நிறைய கப்பல்களை செஞ்சிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோவோட டீமும் அந்த இடத்த கண்டுபிடிச்சு வந்துட்டாங்க. இந்த இடத்துல இருக்க ஒரு கப்பலை நம்ம திருடிட்டு போயிடலான்னு ஹீரோயின் சொல்ல, என்ன திருட்டா, திருடலாம் கூடாதுன்னு ஹீரோ சொல்றான். எப்படிப்பட்ட கடற்கொள்ளையன்டா நீனு ஹீரோயின் ஹீரோவை பார்த்து கேட்க, நம்ம பயணிக்க போற கப்பல் நம்ம டீம்ல ஒருத்த மாதிரி, சோ அதை கண்டிப்பா திருடக்கூடாதுன்னு ஹீரோ சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு கப்பலை ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்றான். அந்த இடத்த அப்படியே நம்ம ஹீரோ சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஆட்டு தலை போட்ட ஒரு கப்பல் இருக்கு. அதை பார்த்ததுமே நம்ம ஹீரோக்கு பிடிச்சு போயிருது. அப்படியே அந்த கப்பலுக்கு பக்கத்துல போய் ஏறி நின்னுட்டு அந்த ஆட்டு தலையில கை வச்சுட்டு ஒன்ன மாதிரி ஒருத்தனை தண்டா நான் தேடிட்டு இருக்கேன்னு சொல்ல, ஊசப் அந்த கப்பலுக்குள்ள இருந்து வெளியே வந்துட்டு இங்க இருக்க கப்பல்கள்லயே இதுதான் பெஸ்ட்ன்னு சொல்றான். இது ஸ்பீடா
போகமான ஹீரோ கேக்க, இந்த கப்பல் மட்டும் கடலுக்குள்ள போச்சுன்னா எந்த கப்பலாலையும் இதை பிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு இது ஸ்பீடா போகுன்னு ஊசப் சொல்றான். இப்ப நம்ம ஹீரோ அவன் டீம் கிட்ட நமக்கான கப்பலை கண்டுபிடிச்சிட்டேன், இந்த கப்பல்ல தான் நம்ம போக போறோம், அது மட்டும் இல்லாம இவன் தான் இந்த கப்பலை நமக்கு விக்க போறான்னு சொல்ல, ஊச பந்தரத்துல இல்ல 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 இந்த கப்பல் சேல்க்கு கிடையாது, அது மட்டும் இல்லாம இந்த கப்பலுக்கு நான் ஓனர் இல்ல, நான் இங்க ஜஸ்ட் வேலை பார்த்துட்டு இருக்கேன் அவ்வளவுதான் சொல்றான். எனக்கு இந்த கப்பல் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, இதை விட்டுட்டு போக மனசே இல்லன்னு ஹீரோ சொல்ல, இந்த கப்பலோட ஓனர் என் ஃப்ரெண்டு தான், இந்த கப்பல் மட்டும் இல்ல இந்த மொத்த இடத்துக்கும் அவதான் ஓனர், அவகிட்ட நான் உங்களை கூட்டிட்டு போறேன், நீங்க அவகிட்ட பேசி இந்த கப்பலை வாங்க முடிஞ்சா வாங்கிக்கோங்கன்னு ஊசப் சொல்றான். அந்த பக்கம் கேப்டன் கார்ப்போட கப்பலை காமிக்கிறாங்க. கார்ப் கோபிய உள்ள கூட்டிட்டு வந்திருப்பாருல, அந்த மாதிரி முடிச்சு போடுறதுக்கு எங்க கத்துக்கிட்டேன்னு கேக்க, நான் சின்ன வயசுல இருந்தே அல்விடாவோட கப்பல்ல தான் இருந்தேன், அங்கதான் எல்லாமே கத்துக்கிட்டேன்னு சொல்றான். இங்க இருக்க மெரைன்ஸ்லயே நீ தான் திறமையானவன் இவர் சொல்லிட்டு வா நம்ம கேம் விளையாடலாம் சொல்லி அந்த இடத்துல ஒரு கேம் விளையாட கூப்பிட, இவர் ரொம்ப ரொம்ப பதட்டமாவே இருக்கான், இதனாலயே கார்ப் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஜெயிச்சாரு, ஒரு டிசிஷன் எடுத்தா உடனே அதை பண்ணிரணும், வா நம்ம மறுபடியும் விளையாடலாம், இந்த டைம் நீ என்ன யோசிக்கிறியோ பட்டு பட்டுனு முடிவெடுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து அடுத்ததா ஒரு ரவுண்ட் விளையாட ஹீரோ இந்த டைம் ஜெயிச்சிடறான். அட்மிரல் கார்ப் நம்ம ஹீரோ கிட்ட எல்லா விஷயத்திலயும் நீ இப்படிதான் செயல்படணும், குறிப்பா கடற்கொலைகள் விஷயத்துல ஒரு நொடி கூட நீ யோசிக்க கூடாது, மனசுல படுறத அடுத்த செகண்டே பண்ணாதான் பைரேட்ஸ் நம்மளால ஜெயிக்க முடியும் சொல்றாரு. இந்த பக்கம் ஊசப் நம்ம ஹீரோவோட டீம் அங்க இருக்க ஒரு பணக்கார வீட்டுக்கு கூட்டிட்டு வரான். நீ சொல்ற அந்த பொண்ணு இவ்வளவு பெரிய வீட்டுல தனியாவா இருக்கான்னு ஹீரோயின் கேக்க, அவ கூட பட்லர் ஒருத்தனும் ரெண்டு வேலைக்காரங்களும் இருக்காங்க, அந்த பட்லர் தான் அவளை பாத்துக்கிறான்னு சொல்லிட்டு மொத்த பேர்த்தியும் பின்வாசல் வழியா கூட்டிட்டு போனான். அந்த வீட்டு சமயக்காரன் ஊசப் மேல கத்தி வீசுறான், அதை பார்த்ததும் இவன் ஷாக் ஆக அவன் இவன் சட்டையை பிடிச்சிழுத்து உன்னதான் இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கல, ஒழுங்கா இங்கிருந்து போடான்னு மிரட்டன், காயாக்கு இன்னைக்கு பிறந்த நாள் தானே, அவளுக்கு கிஃப்ட் கொடுக்க வந்தன்னு ஊசப் சொல்ல, ஊசப்போட ஃப்ரெண்ட் காயாவும் அந்த இடத்துக்கு வந்துடுறான், இவளுக்கு உடம்பு சரியில்லை போல, அந்த பட்லர் தான் இவளை கைத்தாங்களா கூட்டிட்டு வராரு. ஊசப் அந்த இடத்துக்கு போயிட்டு காயாக்கு பர்த்டே விஷ் சொல்ல, அந்த பட்லர் ஊசப் கிட்ட நீங்க வரணும்னா முன்னாடியே சொல்லிட்டு வரணும்னு சொல்லிருக்கலன்னு கேக்குறான். ஆனா காயா அந்த பட்லர் கிட்ட இன்னைக்கு என் பிறந்த நாள் தானே, இவன் வந்தது எனக்கு செம ஹாப்பியா இருக்கு, இன்னைக்கும் நீ பண்ண அட்வென்ச்சரை எனக்கு கதையா சொல்றியான்னு கேக்குறான். ஊசப்பும் ஓகேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு என் டீம் வந்திருக்காங்கன்னு சொல்லி ஹீரோவோட டீம் கை காமிக்க, நம்ம இவன் டீம் நான் சொன்னான்னு ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆக, காயா அந்த இடத்துல நீங்க மொத்த பேரும் இங்க இருந்து என் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணிட்டு தான் போகணும்னு சொல்றான். அந்த பட்லர் வேண்டாம், ஃபுட் எல்லாம் ஆல்ரெடி ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கு, இன்னும் நாலு பேர் வந்தாங்கன்னா சாப்பாடு பத்தாதுன்னு சொல்ல, காயா அந்த பட்லர் கிட்ட எனக்காக இதை மட்டும் பண்ணுங்க பிளீஸ்னு கெஞ்ச, இவரும் வேற வழி இல்லாம ஒத்துக்கிறாரு. ஹீரோவோட டீம் கிட்ட முதல்ல மொத்த பேரும் போய் குளிங்க, குளிச்சுட்டு நல்ல டிரெஸ் எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க பார்ட்டிக்குள்ள வரலாம்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அடுத்த சீன்ல காயா ஒரு புக் படிச்சுட்டு இருக்கும் போது ஊசப் உள்ள போயிட்டு உன்னோட பர்த்டே கிஃப்ட்னு சொல்லி ஒரு பாக்ஸ் கொடுக்கறான், அதை ஓபன் பண்ணா உள்ள ஒரு கல் இருக்கு, இது என்ன கல்னு காயா கேக்க, இதை நான் கடலுக்குள்ள இருந்து எடுத்தேன், இதை எடுக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா, மான்ஸ்டர் கூட எல்லாம் சண்டை போட்டேன் அப்படி இப்படின்னு கதை கதையா சொல்ல காயா செம ஹாப்பி ஆயிடுறான். ஒரு கட்டத்துல திடீர்னு காயா இரும ஆரம்பிக்க, ஊசப் அந்த இடத்துல என்னாச்சுன்னு கேக்குறான், அந்த டீ எடுத்து குடுன்னு காயா கேக்க, அந்த இடத்துல ப்ளூ கலர்ல ஒரு லிக்விட் இருக்கும், அதை குடிச்சதுக்கு அப்புறம் தான் காயா நார்மல் ஆகுறான், இந்த ப்ளூ கலர் லிக்விட அடிக்கடி குடிச்சாதான் காயாவால எல்லாரும் மாதிரியும் நார்மலா இருக்க முடியும். இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஒரு ரூம் குள்ள போனான், அந்த இடத்துல ஆயிரக்கணக்கான துணி இருக்கு, இவ்வளவு துணியை வச்சுட்டு இவங்க என்னடா பண்ண போறாங்கன்னு ஹீரோக்கு பயங்கரமான ஷாக்கு. அந்த இடத்துல ஹீரோவோட டீம் மூணு பேரும் எந்த டிரெஸ் போடலாம்னு பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஹீரோ கிட்ட அந்த பொண்ணு கிட்ட இருந்த அந்த கப்பலை உன்னால வாங்க முடியும்னு நினைக்கிறியான்னு கேக்க, நான் அந்த பொண்ணை கன்வின்ஸ் பண்ணி அவகிட்ட இருந்த அந்த கப்பலை வாங்குறேன், அப்படி என்னால முடியலன்னா நீ சொல்ற மாதிரியே ஏதாவது ஒரு கப்பலை திருடிட்டு போயிடலான்னு ஹீரோ சொல்றான். அந்த பக்கம் அந்த பட்லர் காயாக்கு அந்த ப்ளூ கலர் லிக்விட ஊத்தி கொடுத்துட்டு உங்களுக்கு இன்னோட 18 ஆச்சுல, நாட்கள் எவ்வளவு வேகமா ஓடுது பாத்தீங்களா, உங்க அம்மா அப்பா கடல்ல இறந்ததுக்கு அப்புறம் உங்களை நான் பாத்துக்க ஆரம்பிச்சு 10 மேலாச்சு, அப்ப நீங்க ரொம்ப ரொம்ப சின்ன பொண்ணா இருந்தீங்க, இப்ப நீங்க நல்லா வளர்ந்து பெரிய பொண்ணு ஆயிட்டீங்கன்னு அந்த பட்லர் சொல்ல, நீங்க மட்டும் இத்தனை வருஷம் என் கூட இல்லன்னா நான் என்ன பண்ணிருப்பேன்னு எனக்கே தெரியாதுன்னு காயா சொல்றாங்க. இந்த பக்கம் அந்த சமயக்காரன் ப்ளூ கலர்ல ஏதோ ஒன்ன காயாக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கான், அவன் அதை அப்படியே எடுத்து மூக்கு பக்கத்துல கொண்டு வரும்போது அவன் கூட இருக்க பொண்ணு இவன் தலையில அடிச்சுட்டு ஏண்டா உயிரோட இருக்கணும்னு ஆசை இல்லையா, அதுல போய் வாய் வைக்கிறேன்னு கேட்க, சும்மா மோந்துதான் பார்த்தன்னு இவன் சொல்றான். இந்த டைம்ல பட்லரும் அந்த இடத்துக்கு வந்துடுறான். ஆக்சுவலா இவங்க மூணு பேரும் ஒன்னா சேர்ந்துதான் காயாக்கு ஏதேதோ சாப்பிட கொடுத்து இந்த மாதிரி உடம்பு சரியில்லாம பண்ணி வச்சிருக்காங்க போல. அன்னைக்கு சாயந்தரம் பர்த்டே பார்ட்டி ஸ்டார்ட் ஆயிருச்சு, ஹீரோவும் ஊசாப்பும் அந்த இடத்துல ஏகப்பட்ட விஷயங்களை சாப்பிட்டுட்டு ஃபுல் கட்டு கட்டிட்டு இருக்காங்க. இந்த குடும்பத்தோட அக்கௌண்டன்ட் இவரு தான். ஹீரோயின் அவர்கிட்ட போயிட்டு நீங்க தான் எல்லா கணக்கும் பாத்துக்கிறதான்னு கேட்க, ஆரம்பத்துல இருந்தே இந்த குடும்பத்தோட கணக்கை நான் தான் பாத்துட்டு இருக்கேன், இன்னையோட காயாக்கு 18 ஆனனால இன்னைக்குதான் அபிஷியலா எல்லா சொத்துக்களும் காயாவோட பேருக்கு மாறப்போகுதுன்னு அந்த அக்கௌண்டன்ட் சொல்றான். இப்பதான் அந்த பார்ட்டியில காயாவும் அந்த பட்லரும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஜோரோ அந்த பட்லர் கிட்ட இதுக்கு முன்னாடி நம்ம மீட் பண்ணிருக்கமான்னு கேட்க, இவன் இல்லையே இதுக்கு முன்னாடி நான் உன்ன பார்த்தது இல்லையேன்னு சொல்றான். ஆனா ஜோரோக்கு இவன் எங்கேயோ பார்த்த மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கு. அந்த பக்கம் அந்த அக்கௌண்டன்ட் காயா கிட்ட உங்க கப்பல் தயாரிக்கிற தொழிற்சாலைய வேற யாருக்காவது நம்ம கைமாத்தி விட்டுறலாம், அதை மெயின்டைன் பண்ணணும்னா உங்களுக்கு தான் கஷ்டம்னு சொல்றான். இந்த டைம்ல பட்லர் அந்த இடத்துல வந்துட்டு இன்னைக்கு மாடா பிசினஸ் பேசுவீங்க, அவங்க பிறந்த நாளுக்காவது அவங்களை ஃப்ரீயா இருக்க விடுன்னு சொல்றான். இதை கேட்டதும் அக்கௌண்டன்ட் அங்கிருந்து ஒதுங்கி
சிந்திக்க ஒரு பெரிய டைனிங் டேபிள சுத்தி மொத்த பேரும் அந்த இடத்துல உட்கார்றாங்க. அந்த டேபிள்ல சாப்பிடறதுக்கு ஏகப்பட்ட பொருட்கள் இருக்கு. எல்லாருமே அந்த இடத்துல நல்லா சாப்பிடுறாங்க. ஆனா காயாக்கு முன்னாடி மட்டும் ஒரு சீன்ல அந்த சமயக்காரன் ப்ளூ கலர்ல ஏதோ ஒண்ணு கிண்டிட்டு இருந்திருப்பான்ல, அது இருக்கு. காயா அந்த பட்லர் கிட்ட, இன்னைக்கு நான் இதான் சாப்பிட்டாகணுமா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வேற ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டான்னு கேட்க, இல்ல அதெல்லாம் முடியாது, இன்னைக்கு நீங்க இதைத்தான் சாப்பிட்டாகணும்னு அந்த பட்லர் சொல்றான். இந்த பக்கம் ஹீரோயின் அவ என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாதுன்னு முடிவெடுக்கிறதுக்கு நீ யாரு, அவளுக்கு அதுதான் வேணும்னா அதை சாப்பிட்டுக்கிட்டோன்னு சொல்றான். இதை கேட்டதும் அந்த பட்லர் கடுப்பாக ஊசப் சிச்சுவேஷனை டைவெர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட நீ ஏதோ காயா கிட்ட பேசணும்னு சொன்னியே, இதுதான் கரெக்டான சமயம், நீ கேட்க வேண்டியதை கேளுன்னு சொல்ல ஹீரோவும் காயா கிட்ட உங்ககிட்ட இருக்க ஒரு கப்பல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை நாங்க வாங்கிக்கலான்னு ஆசைப்படுறோம்னு சொல்றான். காயா சிரிச்சுட்டு எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல, ஊசப் மாதிரியே நீங்களும் மாலுமிகள் தானு கேட்க, நாங்க சாதாரண மாலுமிகள் இல்ல, நாங்க கடற்கொலையர்கள்னு ஹீரோ சொல்றான். இத கேட்டதும் ஊசப் ஷாக் ஆக ஹீரோட டீம்ல இருக்கவங்களும் சோழிய முடிச்சிட்டான்னு தலையில துண்ட போட ஹீரோ அந்த இடத்துல டேபிள் மேல ஏறி நின்னுட்டு இவன் மெரைன் பேஸ்ல இருந்து மேப்ப திருடினது, கிளவுன் பைரேட் பகிய தோக்கடிச்சது, இந்த மாதிரி இவங்க பண்ண மொத்த சாகசத்தையும் சொல்லிட்டு நாங்க ஒன் பீஸ தேடி போயிட்டு இருக்கோம், கிராண்ட் லைனுக்கு போறதுக்கு தான் எங்களுக்கு கப்பல் வேணும்னு சொல்ல, காயா அந்த இடத்துல நீ சொல்றதெல்லாம் உண்மையான்னு கேக்குற, நான் போய் சொல்ல மாட்டேன், நான் சொன்ன எல்லாமே உண்மைதான் சொல்லிட்டு உன் கப்பலை நான் நல்லா பாத்துப்பேன், எங்கல்ல ஒருத்த மாதிரி அந்த கப்பலை பாதுகாப்பேன்னு சொல்ல பட்லர் கடுப்பாயிட்டு முதல்ல அந்த டேபிள்ல இருந்து இறங்குடான்னு சொல்றான். இல்ல பரவாயில்ல இருக்கட்டும்னு காயா சொல்லும் போது பயங்கரமா இரும்ப ஆரம்பிக்கிறான். இதுக்கு மேல நீங்க ஒருத்தங்கூட இங்க இருக்க கூடாது, மொத்த பேரும் கிளம்புங்கடான்னு அவன் சொல்ல, காயா அந்த இடத்துல நைட் ரொம்ப லேட் ஆயிருச்சு, நைட் மட்டும் தங்கிட்டு காலையில அவங்க கிளம்பட்டும் சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து எந்திரிக்க அந்த பட்லரும் காயாவை கைத்தாங்களா உள்ள கூட்டிட்டு போயிட்டு காலையில விடிஞ்சதும் ஒருத்தங்கூட இங்க இருக்க கூடாது, மொத்த பேரும் இங்கிருந்து ஓடி இருக்கணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். இந்த பக்கம் அட்மிரல் கார்போட கப்பல்ல அவரும் கோபியும் இன்னமும் அந்த கேம் விளையாடிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல ஹெல்மெப்போ அந்த இடத்துல வந்து ஹீரோ ஒரு சீன்ல ஒரு கொடியை உருவாக்கி இருப்பான்ல, அந்த கொடி கடல்ல இருந்ததா அதை இவர்கிட்ட காமிக்க கார்ப்பும் அதை பார்த்துட்டு அவங்க இங்கதான் பக்கத்துல எங்கேயாவது இருக்கணும், பக்கத்துல ஏதாவது தீவு இருக்கான்னு கேட்க, பக்கத்துல ஒரு கிராமம் இருக்குன்னு கோபி சொல்றான். மொத்த டீமையும் ரெடி பண்ணுங்க, அந்த கடற்கொள்ளையர்களை இன்னைக்கு நம்ம பிடிச்சே ஆகணும்னு கோபி சொல்ல ஹெல்மெப்போ அந்த இடத்துல ஓகேன்னு சொல்றான். நான் ஒன்ன சொல்ல, கோபிய சொன்னேன், நீ போய் நம்ம டீம் ரெடி பண்ணிடான்னு கார்ப் சொல்றாரு. அந்த பக்கம் பேஸ்மெண்ட்ல அந்த அக்கௌண்ட் பட்லரை மீட் பண்ணிட்டு கப்பல் தொழிற்சாலைய உங்க பேர்ல எழுதுறது காயாக்கு தெரியாதா, அதை பத்தி அவங்க கிட்ட சொல்லலையான்னு கேட்க, எப்ப சொல்லணும்னு எனக்கு தெரியும், நீ காயாக்கு தெரியாம அதை என் பேருக்கு மாத்தி கொடுக்கணும், அது மட்டும்தான் உன் வேலைன்னு பட்லர் சொல்ல, இதுக்கப்புறமும் நீ சொல்றதுக்கெல்லாம் நான் தலையாட்டிட்டு இருக்க மாட்டேன், எதா இருந்தாலும் காயா கிட்ட நான் முழுசா சொல்லிட்டு தான் ப்ரொசீஜர் எல்லாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இந்த அக்கௌண்ட் அங்கிருந்து கிளம்ப அந்த பட்லர் அடுத்த செகண்டே இவன் முன்னாடி வந்து நிக்கிறான். எப்படி இவன் இவ்வளவு ஸ்பீடா இந்த பக்கம் வந்தான்னு அந்த அக்கௌண்ட் ஷாக் ஆக இந்த பட்லர் சூப்பர் ஸ்பீடு சக்தி இருக்கும், அவன் அந்த பக்கமும் இந்த பக்கமும் மின்னல் வேகத்துல ஓட ஆரம்பிக்க இந்த அக்கவுண்டன்ட் பயங்கரமா பயந்துறான். அந்த பட்லர் இந்த இடத்துல இருக்க எல்லா கேண்டலையும் அணைக்க மொத்த இடமும் இருட்டாயிருது. அந்த பட்லர் அவன் மொத்த விரலையும் கத்தி மாதிரி சொருகி வச்சுட்டு அதை வச்சு இந்த அக்கவுண்டன்ட்ட பின்னாடி இருந்து குத்தி கொலை பண்ணிடுறான். இந்த பக்கம் பகிய காமிக்கிறாங்க, இப்பதான் இவன் மயக்கத்துல இருந்து முழிச்சிருக்கான், ஹலோ யாராவது இருக்கீங்களான்னு இவன் கத்த உள்ள இருந்து ஒருத்தன் வெளியே வரான், இவன் பேரு தான் அர்லாங், இவன் மேல பகிய விட அதிகமான பவுண்டி இருக்கு, நீ இருக்கிறது என்னோட கடல், இங்க நீ ஏதாவது பண்ணணும்னா எனக்கு நீ கப்பம் கட்டணும், ஏதோ நீ தான் இந்த கடலுக்கே ராஜாங்கிற மாதிரி சீனை போட்டுட்டு இருக்க, நான் யாருங்கிறத உனக்கு நான் காட்ட போறேன், உன் சகாப்தம் இதோட முடிஞ்சதுடான்னு அர்லாங் சொல்ல, என்ன கொலை பண்ணிடாத, நான் பண்ணதெல்லாம் வெறும் கம்மி தான், லூஃபிங்கிற பேர்ல ஒரு பைரட் இருக்கான், அவன் மெரைன் பேஸ்ல இருந்து கிராண்ட் லைனோட மேப்ப திருடிட்டு ஒன் பீஸ கண்டுபிடிக்க போறேன், எல்லா கடற்கொலைகளுக்கும் நான் தலைவனாக போறேன்னு போற பக்கம்லாம் சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். போற போக்க பார்த்தா அவன் உண்மையாவே ஒன் பீஸ கண்டுபிடிச்சிருவான்னு நினைக்கிறேன்னு சொல்ல அர்லாங் பக்கிய புடிச்சு மேல தூக்கிட்டு யார் அந்த லூஃபின்னு கேட்க, அவன் இருக்கிற இடத்த என்னால ட்ராக் பண்ண முடியும், நான் அவனை உனக்கு கண்டுபிடிச்சு கொடுக்குறேன்னு பகி சொல்றான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ நைட்டு தூக்க வராம அவன் தங்கியிருக்க ரூம்ல இருந்து வெளியே வந்தான். ஜோரோவும் அதே மாதிரி வெளியே வந்திருக்கான். ஏ ஜோரோ நீ எங்கடா இங்கன்னு கேக்க ஜோரோ கொஞ்சம் அமைதியா இருறான்னு சொல்லிட்டு மெதுவா அந்த இடத்துல இருந்து நகர ஆரம்பிக்க எங்க போனாலும் உன் வாளோட தான் போவியான்னு ஹீரோ கேக்குறான். எப்போ அமைதியா கூட தான் இருக்குன்னு இவன் சொல்லிட்டு ட்ரிங்க் ஏதாவது கிடைக்குதான்னு பாக்க போயிட்டு இருக்கேன்னு சொல்ல எனக்கும் பசிக்குது, நானும் கிச்சன் பக்கம் தான் போயிட்டு இருக்கேன், நீயும் வான்னு சொல்லி ஹீரோ ஜோரோவை அங்கிருந்து கூட்டிட்டு போக இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் பின்னாடியே வெளியே வரான். அவ கையில ஒரு பேக வச்சுட்டு அங்க பல பலன்னு இருக்கிற எல்லாத்தையும் ஒன்னொன்னா எடுத்து உள்ள கொஞ்சம் தூரத்துல இருந்து யாரோ வர மாதிரி சத்தம் கேக்குது. ஹீரோயினும் அப்படியே பக்கத்துல இருக்க ஒரு ரூம் குள்ள போனான். காயா அந்த இடத்துல லைட்ட போட்டுட்டு இங்க என்ன பண்றன்னு கேக்குறான். இந்த பக்கமா காத்து வாங்க வந்தேன்னு ஹீரோயின் சொல்ல உன் கையில இருக்க பேக பார்த்தா அப்படி தெரியலையேன்னு காயா கேக்குறான். ஹீரோயினும் இதுக்கு நான் மன்னிப்புலாம் கேட்க மாட்டேன்னு சொல்ல அது மொத்தத்தையும் நீயே வச்சுக்கோன்னு காயா சொல்றான். ஹீரோயின் அந்த பேக கீழே வச்சுட்டு காயா கூட போய் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறான். இந்த பக்கம் ஹீரோவும் ஜோரோவும் கிச்சனுக்கு போனான். அங்கதான் ஊசப் உட்காந்துருக்கான். அவனும் ஹீரோ மாதிரிதான் பசிக்குதுன்னு கிச்சனுக்கு வந்திருப்பான் போல. அவனும் ஹீரோ பார்த்ததும் நீ சொன்னது எல்லாமே உண்மைதானா, ஒன் பீஸ்
தேடிதான் நீ போயிட்டு இருக்கியா? கிராண்ட் லைனுக்கு போறதுக்கான மேப்ப நீ திருடிட்டியான்னு கேக்க, நான் சொன்ன எல்லாமே உண்மைதான்னு ஹீரோ சொல்லிட்டு, நீயும் என் கூட வரதுன்னா வரலான்னு கூப்பிட, இல்ல என்னால வர முடியாது, காயாவ நான் தான் பாத்துக்கணும்னு ஊசப் சொல்ல, காயா உன்னோட கேர்ள் ஃபிரெண்டான்னு ஹீரோ கேக்க, இதே டைம்ல அந்த பக்கம் ஹீரோயினும் இதே கேள்விதான் காயா கிட்ட கேட்டிருந்திருப்பான். ரெண்டு பேரும் ஒரே டைம்ல இல்ல, நாங்க சின்ன வயசுல இருந்தே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம், மத்தபடி எங்களுக்குள்ள ஒண்ணு இல்லைன்னு சொல்றாங்க. இப்போ ரெண்டு பேருமே அவங்கவங்க லைஃப பத்தி ஹீரோவோட டீம் கிட்ட சொல்ல, ஊசப் அந்த இடத்துல அவன் அப்பாவோட பேரை சொல்லிட்டு, என் அப்பாவும் ஒரு கடல் கொள்ளையன்தான், நான் சின்ன வயசா இருக்கும் போதே என்ன விட்டு போயிட்டாருன்னு சொல்ல, ஊசப்போட அப்பா பேரை கேட்டதும் ஹீரோக்கு பயங்கரமான ஷாக்கு. ஹீரோ சின்ன வயசுல கேப்டன் ஷாங்ஸ் கூட இருந்திருப்பான்ல, அவரோட டீம்ல தான் ஊசப்போட அப்பாவும் இருந்திருப்பாரு. உன் அப்பாவை எனக்கு தெரியும்னு சொல்லி ஹீரோ இவன் அப்பாவை பத்தி சொல்ல, என் அப்பாவும் உனக்கு தெரியுமான்னு ஊசப் செம ஷாக் ஆயிடுறான். இந்த டைம்ல ஜோரோ அந்த இடத்துல எனக்கு சரக்கு வேணும், கிடைக்குமா கிடைக்காதான்னு கேட்க, பேஸ்மெண்ட்ல இருக்கு நான் எடுத்து தரேன்னு சொல்லிட்டு ஊசப் ஜோரோவை அங்கிருந்து கூட்டிட்டு போக, ஹீரோ அப்படியே கிச்சனை பாத்துட்டு இருக்கும் போது அந்த சமயக்காரனுங்க ப்ளூ கலர்ல ஏதோ ஒண்ணு காயாக்காக ரெடி பண்ணி வச்சிருந்திருப்பானுங்கல்ல, அத ஹீரோ பாத்துறான், அப்படியே சட்டியோட தூக்கி குடிச்சிடறான். இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேரும் பேஸ்மெண்ட்க்கு வந்துட்டாங்க. ஊசப் அந்த இடத்துல சரக்கு தேடிட்டு இருக்கும் போது அந்த பட்லர் கொலை பண்ண அக்கௌண்டன்டோட பாடி தடுக்கி கீழே விழுந்துறான். அந்த டெட் பாடியை பார்த்ததும் இவன் பயங்கரமா ஷாக் ஆயிட்டு ஜோரோவை கூப்பிட, ஜோரோ அந்த டெட் பாடியில இருக்க காயங்களை பார்த்துட்டு, இத நான் ஆல்ரெடி எங்கேயோ பாத்திருக்கேன்னு சொல்ல, அந்த பட்லரும் பட்லரோட ஆட்களும் அந்த இடத்துக்கு வந்துடுறானுங்க. அந்த பட்லரோட விரல்ல மாட்டி இருக்க கத்தி எல்லாம் பார்த்துட்டு, எனக்கு அப்பவே தெரியும் இதுக்கு முன்னாடி நம்ம மீட் பண்ணிருக்கோன்னு, உன் பேரு குரோ தானு கேக்க, ஜோரோ கணிச்சது கரெக்ட் தான், இவனும் கடற்கொள்ளையன் தான், இவன் மேலையும் பெரிய அளவுல பவுண்டி இருக்கு. இத கேட்டதும் ஊசப் ஷாக் ஆக, இவன் ஆல்ரெடி இறந்துருக்கணும், ஒன்னும் இப்ப பிரச்சனை இல்ல, இவனை நான் இப்ப கொல்ல போறேன்னு சொல்லிட்டு ஜோரோ அவன் வாழை கையில எடுத்து அந்த பட்லர் மேல போய் வீச, அவன் அதை ஈஸியா தடுத்துட்டு அவன் சூப்பர் ஸ்பீடா பயன்படுத்தி செம்ம ஸ்பீடா அங்கிருந்து ஓடி போய் பின்னாடி நிக்க, ஜோரோ அவன் இன்னொரு வாழையும் கையில எடுத்துட்டு மெதுவா அந்த பட்லர் பக்கம் போக, அந்த சமயக்காரன் கூட கிச்சன்ல ஒரு பொண்ணு இருந்திருப்பாள், அந்த பொண்ணு ஜோரோட மண்டலையே ஒரு பாட்டில வச்சு அடிச்சு ஜோரோவை மயங்க வச்சிடறான். அடுத்ததா அந்த சமயக்காரனுக்கு ரெண்டு பேரும் ஊசப்ப துரத்த, ஊசப் ஜஸ்ட் மிஸ்ல அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு சின்ன கேப் வழியா இந்த பில்டிங்கை விட்டு வெளியே போயிடுறான். இந்த பக்கம் அந்த பட்லர் வாழ்கள் கிட்ட ரெண்டு பாடியவும் டிஸ்போஸ் பண்ணுங்க, ஒழுங்கா இந்த டைம் வீட்டுக்கு வெளியே கொண்டு போய் போடுங்க, எந்த தடயமும் யாருக்கும் கிடைக்க கூடாதுன்னு சொல்றான். எல்லாம் ஓகே சார், ஊசப்க்கு நம்மள பத்தி தெரிஞ்சு போச்சு, அவனை என்ன பண்ணலான்னு அங்க இருக்க பொண்ணு கேக்க, அவன் சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க, ஃப்ரீயா விடுங்கன்னு பட்லர் சொல்றான். இந்த பக்கம் ஹீரோயினும் காயாவும் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க. ஹீரோயின் அவ ரூம்ல இருந்து கிளம்பும் போது, நீயும் உன் டீமும் நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கு என் கூட ஜாயின் பண்ணிக்கோ, உங்களுக்கு ஏதோ கப்பல் தேவைப்படுதுன்னு சொன்னீங்கல்ல, அதை பத்தி நம்ம நாளைக்கு பேசிக்கலான்னு இவ சொல்ல, ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லி சிரிச்சுட்டு, ஒன்னு நான் உங்ககிட்ட சொல்றேன், கோபப்பட நீ நினைக்கிறத விட நீ வலிமையானவ, யாரு சொல்றதையும் கேட்காத, குறிப்பா அந்த பட்லர் சொல்றத கேட்காத, உன் வாழ்க்கையில நீ தான் முடிவெடுக்கணும், உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுன்னு சொல்ல, காயாவும் ஓகேன்னு சொல்லிடுறான். ஹீரோயின் அங்கிருந்து வெளியே வந்துட்டு அவ எதெல்லாம் எங்கிருந்து திருடினாலோ அது மொத்தத்தையும் அந்தந்த இடத்துல வச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். இந்த பக்கம் அந்த பட்லரோட ஆட்களை காமிக்கிறாங்க. இந்த அரண்மனைக்கு வெளியே ஒரு பெரிய கிணறு இருக்கும், அந்த கிணத்து பக்கம் ஜோரோவையும் அந்த டெட் பாடியவும் கொண்டு வந்துட்டு அந்த டெட் பாடியவும் ஜோரோவையும் தூக்கி கிணத்துக்குள்ள போட்டுறாங்க. ஜோரோவோட வாள் இருக்கும்ல, அந்த மூணு வாளையும் அந்த சமயக்காரன் எடுத்து கையில வச்சுட்டு நான் சொல்றதை நம்புங்க. கடற்கொள்ளையர்கள் வந்துட்டாங்க. நான் சொல்றதை நம்புங்கன்னு சொல்லி இவன் அழுக ஆரம்பிக்க, இந்த டைம்ல கோபியும் அவன் டீமும் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. கோபி ஊசப் கிட்ட நீ சொல்றதை நான் நம்புறேன், கடற்கொள்ளையர்கள் எங்க இருக்காங்கன்னு கேட்க, இந்த இடத்துல கட் பண்ணி இந்த தேர்ட் எபிசோட முடிக்கிறாங்க. இந்த வீடியோவை கடைசி வரை பாத்திருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு உங்க லைக் போட்டுருங்க. அடுத்ததான் நாலாவது எபிசோட பாக்கலாம். Until that, shining off from Mungal